ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகேஸ் வேர்ல்ட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆவாரம் பூ துவையல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஆவாரம் பூவில் ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்கிறதுனால நம்ம அதை பொடியாக தான் பயன்படுத்தியிருக்கோம் இது வரைக்கும். இன்னைக்கு அதை எப்படி சமையலில் பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம். இந்த ஆவாரம் பூவோட இதழ்களை பயன்படுத்தி தான் நம்ம துவையல் அரைக்க போகிறோம். அதோட மகரந்தம், காம்பு அதெல்லாம் எடுத்து வேற எதுக்காவது பயன்படுத்திக்கலாம். இதை பொடியாக அரைச்சி உடம்புல தேய்ச்சி குளிச்சோன்னா தோல்வியாதி எதுவும் வராது. இப்போ நான் இதழ்கள் எல்லாம் ஆஞ்சி வச்சுருக்கேன், இதை எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ அதில் ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்தை போடுறேன். இப்போ பெருங்காயம் பொரிஞ்ச உடனே நம்ம ஒரு வரமிளகாய், 3 மிளகாய் போடலாம். அந்த மிளகாய் நல்லா வறுபடட்டும், அப்போ தான் ஈஸியாக அரைப்படும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் கடுகு போடலாம். கடுகு நல்லா பொரியுது. கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 3 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போடுவோம். 1, 2, 3 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு வந்து நல்லா எண்ணெயில் வறுபடட்டும், கொஞ்சம் செவக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் துவையல். உளுத்தம் பருப்பு செவந்த உடனே நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே நம்ம கழுவி வச்சிருக்க இதழ்களை போட்டுக்கலாம். ஆவாரம் பூ இதழ்களை போட்ட உடனே நம்ம ரொம்ப நேரம் வந்து நெருப்பில் வைக்கக்கூடாது, ஹீட்டில் வைக்கக்கூடாது. உடனே அடுப்பை அமர்த்திட்டு அந்த சூட்லேயே அதை வதக்குவோம். இப்போ இதோட கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துக்கலாம், அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அது நல்லா ஆறிடுச்சு, அதை எடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, அப்புறம் புளி. புளியை நான் கரைச்சி ஊற்றுறேன். இப்போ நீங்கள் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட துவையல் தயாராகிடும். இப்போ சுவையான ஆவாரம் பூ துவையல் தயார். இந்த துவையலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ருசிச்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்க. Do like, share and subscribe to JK's World.